ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருஷம் கோகுலாஷ்டமி ஸ்பெஷலாக குட்டியாக ஒரு க்யூட்டான சாக்லேட் கிருஷ்ணா செஞ்சுருக்கேன். இந்த பேபி கிருஷ்ணா செய்கிறதுக்காக நான் கொஞ்சமாக ஹோம்மேட் ஒயிட் சாக்லேட் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம செஞ்சு வச்சுருக்கிற ஒயிட் சாக்லேட்டில் கொஞ்சம் குவான்டிட்டி மட்டும் ஒரு குட்டி பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இது கூட நம்ம ப்ளூ கலர் ஃபுட் கலர் சேர்க்க போகிறோம். ஒரே ஒரு ட்ராப் மட்டும் ப்ளூ கலர் ஜெல் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம ஃபுட் கலர் சேர்த்ததுமே உடனே கலர் வராது. நம்ம நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது தான் கலர் ஈவனாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகும். மிக்ஸ் பண்ண இந்த சாக்லேட்டை நான் ஒரு பேபி மோல்டில் ஊற்றி எடுத்துக்கிறேன். மோல்டில் சாக்லேட்டை ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு கேப் எதுவுமே இல்லாமல் நல்லா டேப் பண்ணி கொடுத்துக்கிறேன். மோல்டை ஃபில் பண்ணி முடித்ததும் சாக்லேட் நல்லா செட் ஆகிறதுக்காக ஃப்ரீசரில் ஒரு 10 to 15 minutes வச்சு எடுத்துக்கிறேன். 15 minutes கழித்து நம்ம சாக்லேட் நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ சாக்லேட்டை மெதுவாக டீமோல்டு பண்ணி எடுத்துக்கலாம். சாக்லேட் நல்லா செட் ஆகி நம்ம பேபி கிருஷ்ணா சூப்பராக ரெடியாகி வந்திருக்காரு. இப்போ இவரோட அக்சசரிஸ்லாம் ரெடி பண்ணுறதுக்காக நான் கலர்ஃபுல்லாக ஃபாண்டன்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பிளாக் கலர் ஃபாண்டன்ட்லாம் யூஸ் பண்ணி நம்ம பேபிக்கு ஹேர்ஸ் எல்லாம் செட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஹேர் ஸ்டைல் முடிஞ்சிருச்சு. அடுத்தது நம்ம பேபியோட ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணிடலாம். எல்லோ கலர் ஃபாண்டன்ட்டை ரோல் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி பேபி மேலே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த எல்லோ ஃபாண்டன்ட்டையை யூஸ் பண்ணி நம்ம பேபிக்கு வளையல், கொலுசு இது எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம குட்டி கிருஷ்ணருக்கு பூநூல் ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். பிளாக் அண்ட் எல்லோ கலர் ஃபாண்டன்ட் யூஸ் பண்ணி குட்டியாக ஒரு கொண்டை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து சாக்லேட் யூஸ் பண்ணி கிருஷ்ணரோட தலையில் செட் பண்ணிக்கலாம். ஒயிட் அண்ட் ரெட் கலர் ஃபாண்டன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கிருஷ்ணருக்கு நாமமும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதையும் பேபியோட ஃபேஸில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். தென் குட்டி குட்டியாக ஐப்ரோஸும் லிப்ஸும் யூஸ் பண்ணி ஃபேஸ் டீட்டெயிலிங் கொடுத்துக்கிறேன். அடுத்ததாக நான் கோல்டன் எடிபிள் டஸ்ட் யூஸ் பண்ணி ஜுவல்ஸ் எல்லாத்தையும் கலர் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டாக க்ரீன் கலர் ஃபாண்டன்ட்டை ரோல் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் ஆலிலை ஷேப் வரைஞ்சி எடுத்துக்கிறேன். இந்த நைஃப் யூஸ் பண்ணியே லீவ்ஸ்குள்ளேயும் டீட்டெயிலிங் கொடுத்து எடுத்துக்கிறேன். அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற குட்டி கிருஷ்ணரை இந்த ஆலிலையில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம க்யூட்டான குட்டி சாக்லேட் கிருஷ்ணா லீலைகள் செய்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாரு.